இருக்கீங்களா? வீட்டில் சேஃபாக இருக்கீங்களா? ஓகே, இப்போ இன்னைக்கு ஸ்டோரி கேட்கலாமா? மத்தியஸ்ன்ட்டு ஒரு அண்ணா இருந்தாங்களாம். அந்த அண்ணா ட்ரினிடாட்ன்ட்டு ஒரு இடத்துல பிறந்தாங்களாம். அந்த அண்ணா பிறக்கும் போதே அவங்க வயத்தில் இது இருந்துச்சான், தப்புள் கொடி வந்து தொங்கிட்டு இருந்ததாம். அப்போ கொடலும் தொங்கிட்டு இருந்ததாம். டாக்டர்கிட்ட போனாங்களாம். டாக்டர் சொன்னாங்களாம், இவனுக்கு 3 இயர்ஸ் ஆன உடனே அவனோட எல்லாமே உள்ளே போயிடும், அவனோட தொப்புள் கொடி கொடலை உள்ளே போயிடும்னு சொன்னாங்க. 3 இயர்ஸ் ஆச்சு, ஆனால் அது உள்ளவே போலையா. அப்புறம் அங்கே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்க தெரியுமா? அவுட்டி அவுட்டின்னு கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்களாம். டாக்டர்கிட்ட போனாங்களாம், இவனுக்கு நம்ம ஆப்ரேஷன் பண்ணலாமான்னு கேட்டாங்களாம். ஆனால் அவங்க அப்பா அம்மா யோசிச்சு சொன்னாங்களாம், நம்ம இன்னொரு நாளைக்கு பண்ணலான்னு அவங்க அப்பா அம்மா சொன்னாங்களாம். அப்புறம் இன்னொரு நாளும் ஆச்சான். அப்போ அந்த டாக்டர் கேள்வி கேட்டாங்களாம், இவனுக்கு சளி இருக்கா இல்லையான்னு கேட்டாங்களாம். அவங்களோட அப்பா சொன்னாங்க, சளியெல்லாம் இல்லையே அப்படின்னு சொன்னாங்களாம். இந்த கேட்ட மத்திய சொன்னால் என்ன பண்ணாங்க தெரியுமா? வேணும்னுமே அப்படின்னு பண்ணாங்களாம். அப்போ இந்த டாக்டர் வந்து சொன்னாங்களாம், வேணாம் வேணாம், இவனுக்கு சளி இருக்குது, நம்ம ஆப்ரேஷன் அப்புறம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ அவங்க அப்பா சொன்னாங்களாம், இல்லையே அவனுக்கா அது வந்து இல்லை, சளி இல்லை அப்படின்னு சொன்னாங்களாம். இந்த டாக்டர் சொன்னாங்களாம், நாங்கள் வந்து ரிஸ்க் எடுக்க மாட்டோம், நம்ம இன்னும் நாளைக்கு வச்சுக்கலாம், இன்னும் 1 இயர் கழித்து நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்களாம். 1 இயர் ஆனோடனே, ஆனால் 1 இயர் ஆகிறதுக்கு முன்னாடியே அவங்க ப்ரேயர் பண்ணாங்களாம். அவங்க ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க சாபத் ஸ்கூல் டீச்சர்ஸ், அவங்களோட சாபத் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ப்ரேயர் பண்ணாங்களாம். ஆனால் இந்த அண்ணன் என்ன ப்ரேயர் பண்ணாங்க தெரியுமா? எனக்கு ஆப்ரேஷன் வேணான்னு ப்ரேயர் பண்ணாங்களாம். கடைசியில் அவங்க அம்மா அப்பா வந்து டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் ஆப்ரேஷன் பண்ண ஆரம்பித்தாங்களாம். ஆனால் அது ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த டாக்டர் வந்து அவங்கக்கிட்ட பேசினாங்களாம். நீ எத்தனை இயர்ஸ் இருக்கிற அப்படின்னு கேட்டாங்களாம். நான் 7 இயர்ஸ் இருக்கிறேன்னு சொன்னாங்களாம். அப்புறம் நீ வந்து எல்லாத்துலேயும் ஏ கிரேடாக வாங்குற அப்படின்னு கேட்டாங்களாம். நான் எல்லாத்துலேயும் ஏ கிரேட் தான் வாங்குறேன்னு சொன்னாங்களாம். அப்படியே இந்த டாக்டர் என்ன பண்ணாங்க தெரியுமா? அப்படியே அந்த அண்ணா தூங்க வச்சுட்டாங்களாம். அவங்க வந்து எல்லாம் இது எல்லாம் முடிஞ்சிருச்சான், அவங்க ஆப்ரேஷன் எல்லாமே முடிஞ்சிருச்சான். அந்த அண்ணா கண்ணு திறந்து பார்க்கும் போது அவங்க எங்கேயோ வேற ரூம் இருந்த மாதிரி இருந்துச்சான். அப்போ அவங்க அம்மா பக்கத்துல இருந்து சொன்னாங்களா, நீ வந்து வேற ரூம்ல இருக்க, நீ ரிகவரி ரூம்ல இருக்கிறன்னு சொன்னாங்களாம். அந்த அண்ணா வந்து உடனே அவங்களோட வயிற்ற பார்த்தோடனே எல்லாமே உள்ள போயிடுச்சான். அப்புறம் அவங்களுக்கு போட்ட எலாஸ்டிக் வந்து அதுவும் வெளியே தானாகவே வந்துருச்சான். அப்போ அந்த அண்ணாவுக்கு சந்தோஷமா இருந்துச்சான். ஆனால் அவங்க வந்து ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு அந்த இது தொங்கிட்டு இருந்துச்சுல, அது வந்து இதாக இருந்ததுனால அவங்களால ஜம்பை பண்ண முடியாது, ஓடவும் முடியாது. ஆனால் இப்போ மட்டும் அந்த அண்ணாவுக்கு ஓட முடியுது. அந்த அண்ணா விளையாடும் போதும் அவங்க வந்து ஓடும் போதும் ஜம்ப் பண்ணும் போதும் அவங்களுக்கு எப்போவுமே மைண்டில் ரிமைண்ட் பண்ணும், அவங்களோட ஆப்ரேஷன் ஞாபகம் தான் வரும். அப்போ அவங்க விளையாடுறதெல்லாம் நிறுத்திட்டு அவங்க ஒரு பக்கத்தில் போயிட்டு ஜீசஸ் கிட்ட ப்ரேயர் பண்ணாங்களாம். நீங்களாம் எப்படி ஜீசஸ் கிட்ட ப்ரேயர் பண்ணுறீங்களா? ஜீசஸ் அந்த நன்மைக்கு நம்ம எல்லாரும் ப்ரேயர் பண்ணோம். இப்போ நம்ம ஜீசஸ் அந்த நன்மைக்காக நம்ம ப்ரேயர் பண்ணலாமா? அன்புள்ள இயேசுப்பா, இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி. இப்பொழுது அந்த அண்ணாக்காக ப்ரேயர் பண்ணுறோம். அந்த அண்ணாவை ஆசீர்வதிங்க. அவங்களோட ஆப்ரேஷனும் நல்லபடியாக புரிஞ்சதுக்காக நன்றி. அவங்களோட ஃபேமிலியோ ஆசீர்வதிங்க. நாங்களும் அந்த அண்ணா போல எப்பவுமே ஜெபம் பண்ணோம். எங்களையும் ஆசீர்வாதிங்க, அந்த அண்ணாவையும் ஆசீர்வாதிங்க. இந்த கேட்டுருக்க எல்லாருக்கும் ஆசீர்வாதிங்க. இயேசு நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஸ்டோரியில் சந்திப்போம்.